ஹாய் ஹலோ வெல்கம், நான் உங்கள் தமிழ் கேம் ஃபேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம மாஸ்க் கன் மல்டிப்ளேயர் அப்படின்னு ஒரு கேமு, கேமை டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம கேம் ப்ளே ஆரம்பிச்சிருவோம். ஸோ நம்மள்ட்ட ஏதோ ஏஆர் கே அப்படின்னு அவனுங்க ஸ்டார்டிங்கில் ஒரு கன்று கொடுத்தானுங்க, அதான் பேருன்னு நினைக்கிறேன். அந்த கன் தான் நம்மள்ட்ட இருக்குது. AK-47 காசு சேர்த்துக்கிட்டு இருக்கேன், 25,000 நினைக்கிறேன். AK-47 என்கிட்ட 11,000 தான் இருக்குது. 14,000 ரூபாய்க்கு நினச்சா ஃபேமஸ் வாங்கலாம். இருந்தாலும் ஏகேவே வாங்கிக்கிறேன் ஸ்ட்ரைட்டாக. இங்கே ஏதோ பிரச்சனை மேட்ச் சேர்றதில்ல, இப்போ சேர்ந்துருவான்னு நினைக்கிறேன். என்ன மேப் வரப்போகுதுன்னு தெரில, பார்ப்போம். ஓகே, இது வந்து நம்ம பப்ஜியில் இருக்க ஜார்கா போல் மாதிரி தான். அந்த மாதிரி தான் மேப்பு பார்க்க. சவுண்டை கொஞ்சோண்டு குறைச்சிக்கிறேன், கேம் கொஞ்சம் அதிக சவுண்டு. என்னடா இது இப்படி குதிக்கிற, ஹேக்கராக இருப்பியோ? இந்த கேம் விளாண்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். டீம் டெத் மேட்ச் மாதிரி தான் ஃபுல்லாகவே கேமோட கான்செப்ட்டு. ஸோ எல்லார் ஃபோன்லேயும் சப்போர்ட் ஆகும் தான் நினைக்கிறேன். டக்குன்னு கிரெனேடை போட்டுருவோம், கில்லு வந்துடுச்சு, அது போதும். ஸோ நம்ம ஒரு கில் தான் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். ஒரு கில் பண்ணால் 10 பாயிண்ட்டு, மொத்தம் 300 பாயிண்ட் யார் எடுக்கிறாங்களோ அவங்க வின்னு, அதாவது 30 பாயிண்ட் எடுக்கணும், அவ்வளோதான். ஒரு டீமுக்கு 5 பேருக்கு வரைக்கும் சேரலாம். ஓகே, நம்ம கில்லு கிடச்சிருச்சு. அடைச்ச கிரெனேட் போட்டு ஒருத்தன் 3 பேரை காலி பண்ணிட்டான், ட்ரிபிள் கில். அடேப்பா, அவனுங்களாம் நம்மளோட நல்லா அப்கிரேட் வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து திறமையோட அப்கிரேட் நல்லா வச்சுருக்கணும், அதான் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் முக்கியம். ஸோ எனக்கு கில்லு கிடைக்கலையே, என்னடா போ பின்னாடி இருந்து எவனோ அடிக்கிறான், நான் லைஃப் ஏற்றிக்கிறேன். ஸோ இந்த கேம் விளாட்றதுனா கண்டிப்பாக ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுங்க, என் பேர் போட்டால் போதும், ஸ்கீனிகேஷ். ஸோ அது போட்டாலே போதும் இந்த கேமில். நான் கண்டிப்பாக டெலீட் பண்ண மாட்டேன் இந்த கேமை இப்போதைக்கு, கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ நான் ரொம்ப மோசமாக தான் விளாண்டுட்ருக்கேன், எப்பவும் ஓரளவுக்கு நல்லா விளாடுவேன். ஒரு 10 கில்லாவது எடுத்துடுவேன், இன்றைக்கி என்னமோ 2 கில் தான் கிடச்சிருக்கு. பார்ப்போம், போக போக கஷ்டமாக தான் இருக்கும், நான் லெவல் ஏற ஏற. இன்னும் கில்லு வரலையே அவனை போட்டு, சத்தியமாக. ஓய், ஒரு சைட்லேருந்து அடிங்கடா தயவு செஞ்சு, எல்லா பக்கம் ஒன்றும் அடிச்சுக்கிட்டு. இங்கே பாரு, அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நான் கிரெனேடு. இவன் பாருங்க, என்னோட ஆர்மர் வந்து அவன் ஃபேமஸ் நல்லாவும் இருக்குது, அவன் எல்லாமே என்னோட அதிகமாகவும் வச்சுருக்கான், அது ஒன்று. அவனுங்க தான் ஜெயிப்பானுங்கன்னு நினைக்கிறேன். மொதல் மேட்சே நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம். ஆட்டோ ஷூட்டு தான், ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஹெட் ஷாட்டா, அதுக்குள்ளே காலி பண்ணிட்டீங்களா? கிரெனேட் போட்டு காலி பண்ணிட்டாங்க, சரி, அசால்ட்டாக கிரெனேட் போட்டு காலி பண்ணிட்டான். ஸோ ஓகே, நம்ம 3 கில் எடுத்துட்டோம். நம்ம டீமில் ஒருத்தன் வெளிலையே போயிட்டான், கட்பாயி. அவனுக்கு நம்மளை விட கில்லு கம்மியாக கிடச்சிருக்கு போல். இந்த நேரம் பார்த்தா ஜிமெயில் வரும், எப்பி கேம்ஸ்லேருந்து. இப்போ தான் ஒரு கேம் வாங்கினேன், வாங்கினேன்னா ஃப்ரீயான கேமு, ரேசிங் கேம் ஒன்று. நீங்களும் க்ளைம் பண்ணி வைக்கிறேன்னா வச்சுக்கலாம். கில்லு கிடச்சிச்சுல, கில்லு 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 முக்கியம். ஸோ ஓகே, அவனுங்க நம்மளோட 20 பாயிண்ட்டுக்கு மேலே அதிகமாக இருக்கானுங்க, ஆனால் அவ்வளோ ஈஸியாக விட்றதா இல்லை. அவனுங்க இன்னும் 3 பாயிண்ட் போட்டால் வின்னு அவனுங்க மேட்சே ஜெயிச்சிருவானுங்க. என்னடா இவ்வளோ கஷ்டமாக, ஒருத்தனை போட்டேன்டா போங்கடா, அவ்வளோதான் அவனுக்கு ஜெயிச்சிட்டானுங்க, முடிஞ்சு. அவனுங்க 1 கில் எடுத்தால் அவனுங்க வின்னு, நம்ம காலியாகக்கூடாது அப்போ யாருமே. விக்ட்ரியா, அதிசயம் அதிசயம் அதிசயம். ஸோ நான் இல்லவே இல்லை டாப் 3லேயே. ஓகே, பரவாயில்ல, அடுத்த மேட்ச் கண்டிப்பாக நல்லா விளாடும். ஸோ நிமிஷம் எவ்வளோ வருதுன்னு நான் அப்போ பார்த்துக்குறேன். 4 நிமிஷம் தான் வந்திருக்கு. நான் வந்து ஒரு 2 டீம் டெத் மேட்ச்சும் ஒரு டெத் மேட்ச்சும் போடலான்ட்ருக்கேன். ஸோ கேம் உண்மையிலே நல்லாயிருக்கும், விதவிதமான மேப்ஸ் இருக்குது. டெத் மேட்சில் 2 மேப் இருக்குது, டீம் டெத் மேட்சில் ஒரு 6 மேப் இருக்குது. அவ்வளோதான் இந்த கேம், பேட்டில் ராயல்லாம் கிடையாது, வெறும் ஷூட்டிங் மட்டும்தான். ஸோ பார்ப்போம் நம்மளால் ஜெயிக்க முடியுதா. ஸோ இது ஒரு வித்தியாசமான மேப்பு, பெருசாக நான் விளாண்டதில்லை இந்த மேப்பில், ஒரு வாட்டி தான் விளாண்டுருக்கேன் இந்த மேப்பில். ஸோ எனிமி மேலேருந்து கூட இருப்பானுங்க, பார்த்துக்கிட்டே தான் போகணும். ஓ, இங்கே இருக்கானுங்க,
ஸ்னைப்பர் வச்சு போட்டான். ஸ்னைப்பர் இந்த கேமில் செம்ம பவர், ஒரு ஷாட்டு தான். நான் இன்னும் ஸ்னைப்பர்லாம் வாங்கலை, அவன் ஆஃபரில் வாங்கி வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். அது ஸ்னைப்பர் வந்து ஆஃபரில் கொடுத்தானுங்க, நான் கூட வாங்கினேன், இப்போ இல்லை என்கிட்ட, அவ்வளோதான். வேறு ஒன்று, அந்த ஸ்னைப்பர் ஆஃபரில் வந்தது. அது என்னென்னா 10 டைமண்ட் கொடுத்தா அரை மணி நேரம் ஃப்ரீ. அந்த ஸ்னைப்பர் அவன்கிட்டே அரை மணி நேரம் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஏய் போடாக்கிட்டு லைஃபையும் ஏற்றுவேன்டா, அப்படியே திருப்பியும் ஏற்றுவேன், முழுசாக ஏறாது ஒரே இதுலேயே. ஃப்ரீ ஃபயர் மாதிரி தான் இதுலேயும் லைஃப் ஏற்றுறதுலாம். போங்கடா அங்கிட்டு, காலி காலி டபுள் கில் டபுள் கில். ஸோ நான் லைஃப் ஏற்றுறேன். ஸோ இந்த கேமில் என் பேரை மட்டும் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதும், பிரால் ஸ்டார்ஸ் மாதிரி ஐடி கொடுக்க தேவையில்லை இந்த கேமில். ஸோ நம்ம அவனுங்க இடத்துல நிற்போம். வந்தானுங்கன்னா இப்படி கிரெனேடு. ஓகே, கிரெனேடு செவ்வரில் விழுவும் நான் நினச்சே பார்க்கல, பரவாயில்ல. நம்ம இப்போ 2 கிலோ ஆரம்பத்துலேயே எடுத்துட்டோம், 42 தான் ரெண்டு டீமும் எடுத்திருக்கு. ஸோ ஸ்கோர்ஸ் லெவல் அதான், ஒரு பாயிண்ட் போட்டாச்சு நம்ம டீமுக்காக. 3 கிலோ போட்டோம், 3 கிலோ. எந்த நான் தான் டீம்லேயே ஒரு வகையில் ஹையஸ்ட் பாயிண்ட்டு, இன்னொருத்தனும் 3 கிலோ எடுத்து வச்சுருக்கான். பார்ப்போம் இங்கே பாரு, நீ என்ன ஹேக்கர் மாதிரி விளாட்ற, ஆரம்பத்துலேருந்து ஸ்னைப்பர் வச்சு தான் அடிச்சியா மறுபடியும். ஏண்டா அதுவே ஓசி ஸ்னைப்பர், எல்லாம் அதே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னடா அர்த்தம்? ஓசி இல்லை, வெறும் 10 டைமண்ட் தான். இந்த கேமில் டைமண்ட் ஈஸியாக தான் கிடைக்கும், பப்ஜியில் யூசி மாதிரிலாம் கிடையாது. என்கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், இன்றைக்கி தான் எல்லா டைமண்டையும் செலவு பண்ணேன். ஒரு லெவல் ஏறணும்னா 12 டைமண்ட் தரப்போகிறானுங்க. எங்கேருந்துரா அடிக்கிறீங்க? ஐயோ, ஆனால் காட்டுத்தனமாக AK-47 வச்சுருக்கான். நம்மள்ட்ட அந்தளவுக்கு பவரான கன் இல்லை, ஆனால் நம்ம டீம்லேயே நம்ம தான் ஹையஸ்ட் கில்லு. ஸோ எனக்கு ரெக்கார்ட் பண்ணுறனால FPS-ம் மேலே பார்க்குறீங்க, அது 24 அந்த மாதிரி தான் வந்துட்ருக்கு. ரெக்கார்ட் பண்ணலன்னா எனக்கு 40 அந்த மாதிரி வந்துட்ருக்கும். அப்பயும் கம்மி தான், எந்த 3 GB ரேம் தானே ஃபோனு. கிராஃபிக்ஸ் வந்து இந்த MB-க்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இந்த கேம் சைஸ் வந்து நீங்கள் எவ்வளவோ நினைப்பீங்க. AK-47 தேங்க்யூ. ஆனால் வெறும் 35 புல்லட் தான் வச்சுருக்கான் பிச்சைக்கார பையன். ஸோ இந்த கேமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 96 MB. கண்டிப்பாக ஏற்றி விளாண்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும், வாய்ப்பு இருக்குது. பரவாயில்லையா, 100 டேமேஜ் ஆகுது. டேய் போடா அங்கிட்டு, 100 டேமேஜ் ஆகுதுரா, 100. ஸோ நம்ம ரெடியாக இருக்கோம், கிரெனேடு வந்தானுங்கன்னா போட்டுடலாம். பின்னாடியே வருவானுங்கன்னு யார் எதிர்பார்த்தா? ஓகே, நம்ம 5 கிலோ எடுத்துட்டோம், நம்ம தான் லீடிங்லேயும் இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு மேட்ச் முடிகிறதுக்குள்ளே இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கே மேட்ச் முடிகிறதுக்கு, அதுக்குள்ளே ஜெயிக்க முடியுமான்னு பார்ப்போம். அவனுங்களும் சேவ் பண்ணிட்டானுங்க. ஸோ ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு இந்த மேட்ச்சு. லாஸ்ட் த லீடு போடாங்கிட்டு, டேய் இருடா, கவர் இருக்கும் போது எப்படா அடிக்கிற, போடா, சாவலையா? ஆ, டபுள் கில். பின்னாடி எங்கேருந்துரா அடிக்கிறீங்க? ஓகே, நம்ம 7 கிலோ எடுத்துட்டோம். ஓ, ஒன்றுங்க நம்மளோட 1 பாயிண்ட் அதிகமாக இருக்கானுங்களா? சே, இல்லை இல்லை இல்லை, என் கண்ணு முன்னாடியே என் டீம் தோக்கக்கூடாது. இவன் இங்கேருந்தே அடிப்போம், அவ்வளோதான். டப்பு டப்புன்னு போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். என்ன இதுதான் ரொம்ப முக்கியமானது, ஏன்னா இப்போ ரொம்ப பெரிய லீடிங்லாம் இல்லை. இந்த இங்கே பின்னாடி இருந்து ஒருத்தர் அடிப்பானே, எப்போ இங்கே தான் இருக்கியா? போங்கடா, 1 கில் கிடச்சிருச்சு. ஆனால் அவனுங்க தான் ஜெயிச்சிட்டானுங்க, அவ்வளோதான், முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் மேட்ச். 2 கில் டக்குன்னு போட்டது கொஞ்சம் கஷ்டம், டிஃபீட். ஸோ இதிலலாம் டீமாக நம்ம, நான் செகண்ட், இதில் நம்ம டெத் மேட்ச் போய் பார்ப்போம். ஸோ டெத் மேட்ச் ஏண்டா, இதுக்கெல்லாம் இது கூட விளம்பரம் போடுறீங்க, சும்மா போச்சுரா.
கண்ணாபின்னு போத எங்கேயும் எங்கேயோ எக்ஸு பட்டன் தான்டா அழுத்துறேன். இதில் நான் டெத் மேட்ச் செலக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் விளாண்டுக்கலாம் இந்த கேமு. ஸோ நான் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டு போட்டால் வீடியோ நேரம் 10 நிமிஷம் வந்துடுச்சு. சரி விடுங்க, அதனால் போயிடுறேன். அப்கிரேட் பண்ணிட்டு போனால் கொஞ்சம் பவராக இருக்கும். ஆனால் நான் கன்னு காசு சேர்த்துக்கிட்டு இருக்கேன், அது ஒரு சைடு. அப்புறம் செஸ்ட்டு கிடைக்கும், நீங்கள் ஒவ்வொரு மேட்ச் ஜெயிக்க ஜெயிக்க மொத்தம் 4 செஸ்ட்டு. அதெல்லாம் உங்களுக்கே கிளாஷ் ராயல் விளாண்டவங்களுக்கு தெரியும். அதில் தான் ஃபஸ்ட்டு அந்த மோட்லாம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், செஸ்ட் போடுறதெல்லாம். ஸோ லைட் ஹவுஸ் ஒளிஞ்சுக்கிறதுக்கு நிறையா இடம் இருக்கும், ஆனால் நான் ஒளிஞ்சு விளாட மாட்டேன். ஸோ யார் வேணால் எங்கே வேணால் ஸ்பான் ஆவானுங்க, தெரியாது. ஸோ பார்க்குறவனெலாம் சுட வேண்டியதுதான். ப்ளூ கலர் ஒருத்தன், நம்ம ரெட் கலரு, அவன் மட்டும் இருக்க மாட்டான், ஜாயின் ஆவானுங்க. இதோ ஜாயின் ஆகிட்டானுங்க பாருங்கள். ஸோ இனிமேல் எவனால் ஒருத்தனாவது கண்ணில் படுவான் டக்குன்னு. ஸோ டீம் டெத் மேட்ச் கொஞ்சம் கஷ்டம் தான், அதிலேயே நம்ம இதில் ஓட முடியாது இந்த கேமில், அவ்வளோதான். செல்ஃப் கில்லா, ஏதோ அவனையும் போட்டேன், ஆனால் செல்ஃப் கில்லுக்கு 10 மைனஸ் ஆயிடுச்சு, அதனால் என் ஸ்கோர் 0 தான். அதனால் ஸ்கோர் வச்சு தான் இந்த கேமில், கில்லை விட ஸ்கோர் தான் முக்கியம். ஸோ நீங்கள் ஸ்கோர் மட்டும் எடுத்தால் போதும். ஸோ இது ஓடுற மாதிரி தான் இரு அட பாவி, எப்படா இப்படி கில்லு எடுத்த, எங்கடா இருக்க, என் கீழே திருடினவன் எங்கே இருக்கான்னு தெரில. ஒளிஞ்சுக்கிட்டேன் இருக்கு பேல. இதே மாதிரி தானே அவனுக்கும் இருந்திருக்கும், நாங்கள் கிரனேட் போட்டப்ப அவனுக்கு அதிக ஆகிட்டான். சரி, 2 கில் எடுத்துருக்கவன் தான் ஹையஸ்ட் ப்ளூ கலரு. அவன் நான் இன்னும் பார்க்கவே இல்லை மேட்ச்சில். இந்த மேட்ச் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பச்சை கலர் ஆளை மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன். சாவடா. ஸோ இந்த கேமில் ரீலோட் பண்ண கூட டைம் இல்லை, ஏன்னா அவ்வளோ பேர் வந்துகிட்டே இருக்கானுங்க. ஸோ இவன் தான் அந்த ப்ளூ கலர் ஆள். ஓகே, ஆரஞ்சு கலரில் ஒருத்தன் வரான் புதுசாக. அடைச்சை, எனக்கு மொத்தமாகவே 10 பாயிண்ட் தாங்க இருக்குது இப்போ. ஏன்னா நான் 2 வாட்டி செல்ஃப் கில் ஆகிட்டேன், எனக்கே செம்ம கடுப்பாகுது. ஹெட்ஷாட் அடப்பாவி, கிரிட்டிக்கல் அசிஸ்ட் ஸ்கோரா இது? என்ன டீம் டெத் மேட்சாடா, அசிஸ்ட் ஸ்கோர்லாம் தரீங்க ஸ்னைப்பரா? என்னடா அங்கேருந்து அடித்தான்னு பார்த்தா இங்கேருந்து அடிக்கிறியா? இதனால தான் நீ அதிக கில் எடுக்கிறியா? ஸ்னைப்பர் வச்சுருக்கவன் தான் கேமில் ஜெயிப்பான் போல். டேய், என்னோட 7 கில் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே. இங்கே எங்கே எங்கே எல்லா பக்கமும் பார்த்து. ஆ, ஸ்னைப்பராடா வச்சுருக்க? அவன் வச்சுருக்கான் யா ஸ்னைப்பர். எடு ஜூம் பண்ணிக்கிறேன். அவன் சாவலையா? இது அந்தளவு பவரான ஸ்னைப்பர் இல்லையாட்டிருக்கு. அவன் வெஸ்ட்டை மட்டும் ஃபுல்லாக டேமேஜ் ஆக்கி விட்டுருச்சு ஸ்னைப்பரு. தலையில் இவன் யாரா 3 கில் எடுத்துட்டான் ஒரு கிரனேடை வச்சு. அப்பா எல்லாம் வெறித்தனமாக சாவறானுங்க. நம்ம செகண்டு மாதிரி தான் இருப்போம், எல்லாம் அதை விட கம்மியாக தான் இருப்போம் ஸ்கோர் படி. கில்லு படி வேணால் நம்ம செகண்டு அந்த மாதிரி சொல்லலாம். கேட்டுட்டேன், யாரா நீ, எங்கேருந்துடா கிரனேட் போடுற? இந்த ப்ளூ கலர் தாங்க ரொம்ப ஓவராக பண்ணுறான். அவனை மட்டும் சாவுங்கடா ரெண்டு பேரும், அவ்வளோதான்டா. அவனும் அடிச்சுக்கிட்டானுங்க, நம்மளும் காலி பண்ணிட்டோம். லைஃப் இல்லையா? லைஃபு தீந்து போச்சா? செல்ஃபி கில்லு இதுலே தான் நமக்கு பாயிண்ட்டு போகுது. லைஃப் இல்லையே, ஐயோ லைஃப் எப்படி நான் டக்குன்னு ஏற்றுவேன் இனிமேல். கிரனேடை மட்டும் வச்சுட்டு என்னங்க பண்ணுறது? லைஃப் இந்நேரம் ஏற்றிருப்பேனே, கில்லு கிடைக்கலையே. கிரனேட் டக்குனு போட்டு லைஃப் எப்படி தீந்து போச்சு என்கிட்ட நிறையா இருந்துச்சு. ஆஹா, இது கொடுமை. ஸோ லைட் ஹவுஸே நம்ம இன்னும் பார்க்கலையும். ஏய், பின்னாடி பாடுறா. அவ்வளோதான், கிடச்சிருச்சு. ஸோ கன்னு நமக்கு தீந்து போச்சு புல்லட்டு.
லைஃப்பும் உள்ளே ஏற்றுறதுக்கு. இதை வச்சு நான் எப்படி ஜெயிக்க போகிறேன் பார்ப்போம். செல்ஃப் கில்லா, இது எப்படிடா நானே காலியானே அவ்வளோ தூரமாக தான்டா தூக்கி போட்டேன். ஓகே, எப்படியோ தட்டு தர மாதிரி நம்ம கில்லு மட்டும் 11 வந்துட்டோம். ஆனால் என்ன பண்ணுறது, பாயிண்ட் ரொம்ப கம்மியாக தானே இருக்கும். அடிக்கடி நம்ம இந்த செல்ஃப் கில் பண்ணி போடாங்கிட்டு நம்மளால் கண்ணை மாத்திரண்டா. இவனும் போட்டான கிரனேடு கன்னு மாத்திர கேப்பில். ஸோ ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. நான் தான் ஹையஸ்ட்டு கில்லு இது வரைக்கும். ஆனால் ஸ்கோர் படி நான் கம்மியாக தான் இருப்பேன். அதுக்கெல்லாம் காரணம் அந்த செல்ஃப் கில் தான். ஏய், சும்மா போட்ட ஒரு கில்லு செம்ம. நான் ரெண்டு பேர் செகண்ட். ஆக்சுவலாக அவன் பாருங்கள், முதல்ல வந்தவன் 129, இன்னொருத்தன் 126, நானும் 126. 3 பாயிண்ட் தான் வித்தியாசம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.